ஒன் இந்தியா அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். சென்னை மாநகராட்சியில் டெண்டர் ஒதுக்கீட்டில் முறைகேடு நடந்ததா முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி மற்றும் சில அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அனுமதி அளிச்சிருக்கு. ஏற்கனவே இந்த விசாரணை வந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்கனால அந்த ஆரம்ப கட்ட ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு அடுத்த கட்ட விசாரணையை தொடங்கலாம் அப்படின்னு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து தமிழக அரசுக்கு வந்து உத்தரவிட்டிருக்கு. அதிமுக ஆட்சியில் இருந்தபோது 2018-19 அந்த காலகட்டங்களில் வந்து சென்னை மாநகராட்சியில் சாலை சீரமைப்பு, மழைநீர் வடிகால் வாரியம், அந்த அதனுடைய பணிகளுக்கான டெண்டர் ஒதுக்கினதில் வந்து நிறைய முறைகேடுகள் நடந்ததா அப்போ உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த எஸ்பி வேலுமணி, அதுக்கப்புறம் அந்த சென்னை மாநகராட்சி ஆணையர், மேலும் சில அதிகாரிகள் மேல வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையில வந்து அறப்போர் இயக்கம் வந்து புகார் அளிச்சிருந்தாங்க. ஆனா அறப்போர் இயக்கம் கொடுத்த புகார் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு சொல்லி உடனடியாக அறப்போர் இயக்கம் என்ன பண்றாங்க, சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்றாங்க. அந்த வழக்கில் வந்து இந்த நாங்கள் கொடுத்த புகார் தொடர்பாக இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல, இதுக்கு ஆரம்ப கட்ட விசாரணைக்காக உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த வழக்கை வந்து அவங்க பதிவு பண்ணுறாங்க. இந்த வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சய் கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி ஆதி கேசவலு அவங்க முன்னாடி வந்து விசாரணைக்கு வந்தது. அப்போ குறுக்கிட்ட தமிழக அரசுடைய தலைமை வழக்கறிஞர் ஆர் சண்முக சுந்தரம் இந்த வழக்கு தொடர்பாக 2019 விசாரணைக்கு உத்தரவிட்டு அதனுடைய ஆரம்ப கட்ட விசாரணை எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொன்னார். மேலும் இந்த ஆரம்ப கட்ட விசாரணை மேலே மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு 2020 சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதால் இது அடுத்த கட்டத்துக்கு நகராமல் அப்படியே இருந்ததாகவும் வந்து தமிழக அரசோட தலைமை வழக்கறிஞர் சொன்னாரு. இப்போ நீங்க இதுக்கு அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னா உடனடியாக இந்த அறிக்கையை வச்சுட்டு அடுத்த கட்ட விசாரணைக்கு தமிழக அரசு வந்து முயலும் அப்படின்னு வந்து தமிழக அரசுடைய தலைமை வழக்கறிஞர் சொன்னாரு. இருதரப்பு வாதத்தையும் கேட்ட நீதிபதிகள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆரம்ப கட்ட விசாரணை அடிப்படையில் அடுத்த கட்ட விசாரணை எடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து தமிழக அரசுக்கு, அதாவது மாநில அரசுக்கு தான் இருக்கு. சட்டப்பூர்வமான ஒரு நடவடிக்கையில மாநில அரசை யாரும் தடை செய்ய முடியாது. அதனால நீங்க இனிஷியலான என்கொயரி ரிப்போர்ட்டை வச்சுட்டு நீங்க அடுத்த கட்ட ப்ரொசீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் வந்து தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. ஸோ இது ஒரு பக்கம் நடக்க, எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவாக செயல்பட்டதா சென்னை மாநகராட்சியுடைய முன்னாள் தலைமை பொறியாளர் நந்தகுமார் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு. 2015 மழைநீர் வடிகால் வாரியம், சாலை சீரமைப்பு, இந்த மாதிரியான டெண்டர் விட்டதில் எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவாக வந்து தலைமை பொறியாளர் நந்தகுமார் செயல்பட்டதாகவும், எஸ்பி வேலுமணிக்கு நெருங்கிய உறவினர்களுக்கு இந்த டெண்டர் கொடுப்பதற்காக நிறைய முறைகேடுகள் வந்து அவர் பண்ணார் அப்படின்ற மாதிரியான புகார்கள் மேலே இருந்தது. அவர் வீட்டில் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து சோதனை நடத்தினாங்க. ஸோ அந்த சோதனை அடிப்படையில் தான் வந்து இப்போ வந்து நந்தகுமார் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு. அவர் ஓய்வு பெறதுக்கு இன்னும் 3 நாட்களே இருக்க நிலையில் வந்து இப்போ வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு. அவர் வந்து மே 31 பணி ஓய்வு பெற வேண்டியது, ஆனால் மே 29 அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஏற்கனவே வந்து எஸ்பி வேலுமணி தொடர்புடைய அதிகாரிகள் மீது வந்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க தொடங்கிருச்சு. இப்போ வந்து சென்னை உயர்நீதிமன்றமும் அடுத்த கட்ட மேல் விசாரணைக்கு அனுமதி அளித்த நிலையில் எஸ்பி வேலுமணி மீது அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தமிழக அரசு தயாராகுது அப்படின்ற பட்சத்தில் எஸ்பி வேலுமணி கைதாகப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகளும் இருக்கு. ஸோ தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏற்கனவே வந்து முன்னாள் அமைச்சர்கள் வீட்டில் டிவிஎஸ்சி ரெய்டு நடந்து அது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் இல்லை அப்படின்னு தமிழக அரசு மேலே மிகப்பெரிய புகார் வைக்கப்பட்டதுக்கு அப்புறமா கே அன்பழகன், விஜயபாஸ்கர் மேலே குற்றப்பத்திரிகையை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து எஸ்பி வேலுமணிக்கு நெருங்கிய பொறியாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு. அட் சேம் டைம் எஸ்பி வேலுமணி மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்க நிலையில் தமிழக அரசு என்ன முடிவு எடுக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.